வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிண்டிகேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள், கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம காயின்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, தினம்தோறும் பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடனே பதிவுகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா விடையுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வங்கிகளில் தொடர்ந்து பல மாற்றங்கள் நடைபெற்று வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமீப காலமாக பணம் எடுப்பதில் இருந்து பணம் போடுவது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் சில மாற்றங்கள் எல்லா வங்கி தரப்புலேருந்தும் அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. தற்பொழுது சிண்டிகேட் பேங்க்கில் பார்த்திங்கன்னா சிண்டிகேட் வங்கியும் கனரா வங்கியும் இணைந்துள்ளது. இதில் சிண்டிகேட்டில் அக்கௌண்ட் வைத்துள்ள நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பே யூஸ் பண்ணுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சிண்டிகேட் பேங்க்கை வந்து நீங்கள் கூகுள் பேயில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த கடந்த ஒரு 5-6 நாட்களாக உங்களுக்கு வந்து அந்த கூகுள் பேயில் சிண்டிகேட் பேங்க்குடைய அக்கௌண்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேலன்ஸ் காட்டியிருக்காது, நெட்ஒர்க் ஏரர் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருந்திருக்கும். இதற்கு முன்பே பார்த்திங்கன்னா இந்த வங்கிகள் இணையப்போவது, அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் இணையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போன மாதத்திலேயே இதற்குண்டான அறிவிப்பு வெளிவந்தப்பே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருந்தோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதற்குண்டான நடவடிக்கை தான் நடந்துகிட்ருக்கு பேங்க்கில். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் பேயில் உங்களுடைய சிண்டிகேட் வங்கி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களே வந்து வங்கி தரப்புலேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் பேயில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் அந்த கனெக்ட் பண்ணணும் அதே அக்கௌண்ட்டை. அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிண்டிகேட் பேங்க்னு காட்டிட்டு இருந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து கனரா வங்கி தான் இனிமேல் உங்களுக்கு காட்டும். இனிமேல் வந்து நம்ம அக்கௌண்ட் வைத்திருக்கிறது கனரா வங்கி அப்படின்னு தான் சொல்லி வரும். ஏன்னா இப்போது கனரா வங்கி சிண்டிகேட் வங்கி இரண்டுமே இணைக்கப்பட்டதால் உங்களுக்கு கனரா வங்கி அப்படின்னு தான் இனிமேல் வரும். இதில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரு வங்கிகளும் இணைப்பதற்குண்டான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மாண்புமிகு நிதியமைச்சர் சில நோக்கங்கள் ஒருங்கிணைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஒருங்கிணைப்பதன் மூலம் திறனை திறத்தல், அடுத்த தலைமுறை வங்கிகளின் உருவாக்கம், 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அளவோடு பிஎஸ்பிகளை மாற்றியமைத்தல், கடன் அதிகரிக்க மேம்படுத்தப்பட்ட திறன் கொண்ட பெரிய வங்கிகளாக மாற்றுதல், வலுவான தேசிய இருப்பு மற்றும் சர்வதேச அளவிலான வங்கிகளை உருவாக்குதல், செயல்பாட்டு திறன் மூலம் கடன் வழங்குவதற்கான செலவு குறைக்கப்பட்டது, மேம்பட்ட இடர் எடுக்கும் திறன், மேம்பட்ட தனிப்பயனாக்களுடன் பரந்த சேவைகள், சந்தை வளங்களை திரட்டுவதற்கான சிறந்த திறன், இதெல்லாமே வந்து இந்த வங்கிகள் இணைப்பதற்கான நோக்கங்களாக பார்க்கப்படுது. ஒருங்கிணைந்த வங்கியின் பெயர் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இரண்டு வங்கியும் இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் இந்த வங்கியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனரா வங்கி அப்படின்னு தான் அழைக்கப்படும். சிண்டிகேட்னு சொல்லப்படாது, இனிமேல் கனரா வங்கி அப்படின்னு தான் அழைக்கப்படும். அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வாடிக்கையாளராக நாம் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வாடிக்கையாளராக உங்கள் தற்போதைய கிளையில் வழக்கம் போல பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரு வங்கிகளின் அனைத்து கிளைகளும் உங்களுக்கு சிறந்த சேவைகளை உறுதியாக வழங்கும் அப்படின்றதையும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பிறகு சில கிளைகள் மூடப்படுமா அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது எந்த கிளையும் மூடும் திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அருகில் உள்ள கிளைகளை ஒன்றிணைக்க முடிவு செய்தால் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது பிரான்ச்சஸ்க்கு இது திரும்பி ஜாயின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனது பகுதியில் இரு வங்கிகளின் கிளைகளும் உள்ளன, எனது வங்கி தொடர்பான கோரிக்கைகளுக்கு எந்த கிளை சேவையை செய்யும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருந்தால், வங்கி கிளைகள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தற்போதைய கிளை தொடர்ந்து அனைத்து சேவைகளையும் வழங்கும். இந்த இரண்டு வங்கிகளிலும் இயங்கக்கூடிய 12 சேவைகள் அனைத்துமே வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் வளர்ந்த தனிப்பட்ட உறவு முறையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் கிளையுடன் நீங்கள் வைத்திருக்கும் அதே அல்லது சிறந்த தனிப்பட்ட உறவு முறையை நீங்கள் தொடர்ந்து அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிண்டிகேட் வங்கியின் எனது தற்போதைய பங்குகளின் நிலைமை தற்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பங்குகள் ஏதேனும் நீங்கள் சிண்டிகேட் பேங்கில் வச்சுருந்தால் அதனுடைய நிலைமை தற்போது பதிவு செய்யப்பட்ட தேதியில் இருந்து சிண்டிகேட் வங்கியின் தற்போதைய பங்குதாரர்கள் இரு வங்கிகளின் இயக்குநர்கள் குழுவால் முடிவு செய்யப்பட்ட பங்கு பரிவர்த்தனை விகிதத்தின் மூலமாக கனரா
கனரா வங்கியின் பங்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிண்டிகேட் பேங்க்கில் நீங்கள் பங்குகள் வைத்திருந்தால் அது அப்படியே உங்களுக்கு கனரா வங்கி பங்குகளை பெறுவார்கள். இந்த ஒருங்கிணைப்பு வங்கி சேவைகள் தொடர்பான கூடுதல் சமீபத்திய தகவல் தொடர்புகளை எங்கிருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கனரா வங்கி மற்றும் சிண்டிகேட் வங்கி இரண்டின் வலைதளங்களும் ஒருங்கிணைப்பு தொடர்பான சமீபத்திய தகவல்களுடன் அவ்வப்போது புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான வெப்சைட்லேயும் வந்து அவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு உதவிக்கும் தயவு செய்து கட்டணமில்லா எண்ணில் வங்கியை தொடர்பு கொள்ளவும் அல்லது சமூக ஊடகத்தில் இணைக்கவும் அல்லது உங்கள் கிளையை அணுகவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த வங்கியுடன் ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் ஒன்றிணைக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒருங்கிணைந்த நிறுவனம் வங்கியின் பெயர் கனரா வங்கி அப்படின்றதையும் திரும்பி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிண்டிகேட் வங்கி தனியார் வங்கியா அல்லது அரசு வங்கியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், சிண்டிகேட் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கி, அதாவது இந்திய அரசு பெரும்பான்மை பங்குகளை வைத்திருக்கும் வங்கிகளில் இதுவும் ஒன்று அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இணைப்புகள் ஏன் தற்போது நடக்கின்றன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், உலகளவில் போட்டிக்குரிய கடன் வழங்குநராக மாற்ற சிண்டிகேட் வங்கியை கனரா வங்கியுடன் இணைப்பதற்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்த ஒருங்கிணைப்புடன் இந்த புதிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎன்பி ப்ளஸ் ஓபிசி ப்ளஸ் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு பிறகு நான்காவது பெரிய வங்கியாக இது மாறும் அப்படின்றதுக்காக இணைச்சிருக்காங்க. டிசம்பர் 2019 நிலவரப்படி வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கிகளின் எந்த ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு பரந்த புவியியல் தடம் அளிக்கிறது அப்படின்னும், மற்றும் அதற்கு அளவு மலிமை ஆகியவற்றின் நன்மைகளை பெற உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒருங்கிணைந்த நிறுவனம் இந்தியா முழுவதும 10,396 கிளைகளையும் சுமார் 13,408 ஏடிஎம்களையும் கொண்டுள்ளது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா, கனரா வங்கி 8,837 ஏடிஎம்களையும் 6,333 கிளைகளையும் கொண்டிருக்கு. சிண்டிகேட் வங்கி பார்த்திங்கன்னா 4,571 ஏடிஎம்களையும் 4,063 கிளைகளையும் கொண்டிருக்கு. தற்பொழுது இந்த இரண்டு வங்கிகள் இணைவதனால வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன இது விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாடிக்கையாளர் கனரா வங்கி என்று பெயரிடப்பட்ட பெரிய அமைப்பு அல்லது வங்கியின் ஒரு பகுதியாக மாறுவார். புதிய நிறுவனம் அதிகரித்த சந்தை பங்கை கொண்டிருக்கும். இது பொருளாதார அளவீட்டை மேம்படுத்தி அதிக லாபம் ஈட்ட உதவும். அதிக எண்ணிக்கையிலான கிளை மற்றும் ஏடிஎம் நெட்வொர்க், கடன் வசதிகள், பரந்த அளவிலான திட்டங்கள் மற்றும் சேவைகளின் மூலம் இரு வங்கியின் வாடிக்கையாளர்களும் பயனடைவாங்க. ஒருங்கிணைந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 10,396 கிளைகள் மற்றும் சுமாராக 13,408 ஏடிஎம்களை கொண்டிருக்கு. பல்வேறு வகைப்பட்ட திட்டங்கள் மற்றும் சேவைகள் பரந்த தொகுப்பிலிருந்து வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்யலாம். ஒருங்கிணைந்த நிறுவனம் இப்போது நாட்டின் நான்காவது பெரிய பொதுத்துறை வங்கியாகும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கிகளில் எந்த ஒரு இணைப்பு அல்லது ஒருங்கிணைப்பும் ஒரு பரந்த புவியியல் தடம் அளித்து மேலும் அளவு மற்றும் வலிமையின் நன்மைகளை பெற உதவுது. மேலும் இதில் என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறந்த கட்டணத்துடன் கூடிய திட்டங்கள் மற்றும் சேவைகள், பரந்த வங்கி கிளை அதாவது நெட்வொர்க் கவரேஜ் காரணமாக அதிக அணுகல்கள் கிடைக்கும், ஊழியர்களை அதிக அளவில் ஒதுக்கி வாடிக்கையாளர்கள் சேவையை மேம்படுத்த முடியும், செல்வ மேலாண்மை, கூடுதல் சேவைகள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கனரா வங்கி சிண்டிகேட் வங்கி எத்தனை கிளைகள் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கனரா வங்கி இந்தியாவில் 6,328 கிளைகளும் வெளிநாட்டில் 5 கிளைகளும் இருக்குது. சிண்டிகேட் வங்கி இந்தியாவில் 4,062 கிளைகளும் வெளிநாட்டில் 1 கிளையும் அதாவது இங்கிலாந்தில் இருக்குது. அடுத்து உங்களுக்கு சிண்டிகேட் வங்கி மூடப்படுகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தால், அதுக்கும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் இணைக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த நிறுவனம் அதாவது வங்கியின் பெயர் கனரா வங்கி, ஒருங்கிணைந்த நிறுவனமாக மாறுது. சிண்டிகேட் வங்கியில் எனது கணக்கை மூட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சிண்டிகேட் பேங்க்கில் இருந்ததுன்னா உங்கள் கணக்கை நீங்கள் மூட வேண்டிய அவசியம் இல்லை. சிண்டிகேட் வங்கியில் இருக்கும் கணக்கு அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனது கணக்கு எண் மாறுமா, அக்கௌண்ட் நம்பர் மாறுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட் நம்பர் மாறாது, தற்போதைய கணக்கு எண் அப்படியே தொடரும். எந்த ஒரு மாற்றமும் முன்கூட்டியே அறிவிப்புடன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனது பிற கணக்கு விவரங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா, ஐஎஃப்எஃப்சி கோட், எம்ஐசிஆர் கோட் போன்ற கணக்கு விவரங்கள் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் முன்கூட்டியே அறிவிப்புடன் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனது கேஒய்சி ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் கிளை பதிவில் உள்ள கேஒய்சி ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்டிருந்தால் உங்கள் கேஒய்சி ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தற்பொழுதுள்ள வாடிக்கையாளர்களுக்கு கணக்கு எண் மற்றும்
ஐஎஃப்எஃப்சி குறியீடு மாற்றப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தற்போதுள்ள கணக்கு எண் ஐஎஃப்எஃப்சி குறியீடு, எம்ஐசிஆர் குறியீடு மற்றும் கணக்கு மற்றும் கிளையின் பிற அடையாளங்களுக்காட்டிகள் மற்றும் அறிவிக்கப்படும் வரை அப்படியே தொடரும் சொல்லியிருக்காங்க. அறிவிக்கும் போது கண்டிப்பாக இதுக்கு உண்டான மாற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இரு வங்கிகளும் எனக்கு கணக்கு, இரு வங்கிகளிலுமே கணக்கு இருக்குது, கணக்குகளில் ஒன்றை நான் மூட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, இரு வங்கிகளிலும் உள்ள கணக்குகள் அப்படியே தொடரும். இருப்பினும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி ஒரு வாடிக்கையாளர்கள் எத்தனை கணக்கு வைத்திருந்தாலும் ஒரே ஒரு வாடிக்கையாளர் ஐடி, கஸ்டமர் ஐடி வந்து ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இது சம்பந்தமாக எந்த ஒரு மாற்றம் இருப்பினும் முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக ஏதாவது மாற்றம் இருந்தாலும் முன்கூட்டியே வந்து தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. எனக்கு புதிய காசோலை புத்தகம் ஏடிஎம் கார்டு கிடைக்குமா, ஏற்கனவே உள்ள காசோலை புத்தகம் ஏடிஎம் கார்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உள்ள ஏடிஎம் கார்டு மற்றும் காசோலை புத்தகங்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனது பாஸ்புக் புத்தகத்தை கனரா வங்கி, சிண்டிகேட் வங்கி கிளைகளில் ஏதேனும் புதுப்பிக்க வேண்டுமா, புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஸ்புக் புத்தகத்தை அந்தந்த வங்கி கிளைகளிலிருந்து தற்போதைக்கு புதுப்பிக்க முடியும். இருப்பினும் ஒன்றிணைக்கப்பட்ட வங்கியின் எந்த ஒரு கிளைகளிலிருந்தும் கணக்கு அறிக்கை கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சிண்டிகேட் வங்கியில் வாடிக்கையாளர்கள் ஒருவர் கனரா வங்கி கிளை அல்லது மறுதலையாக காசோலையை பயன்படுத்தாமல் பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் பணத்தை பெற காசோலைகளை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் எந்த வங்கியின் ஏடிஎம்களிலும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனரா வங்கி மற்றும் சிண்டிகேட் வங்கியில் உள்ள எந்த ஒரு கிளைகளிலும் நான் டெபாசிட் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிண்டிகேட் வங்கியில் எனது கணக்கு உள்ளது, கனரா வங்கி கிளையில் நான் பரிவர்த்தனை செய்ய முடியுமா மற்றும் நேர்மாறாகவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4/2020 முதல் இந்த சேவைகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பணம் எடுத்தல், பண வைப்பு, நிதி பரிமாற்றம், கடனை திரும்ப செலுத்துதல், எஸ்பி கணக்கை திறத்தல், காசோலை புத்தகத்திற்கான கோரிக்கை, காசோலை மூலம் பணம் கொடுத்தல் நிறுத்தல், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு முடக்கம், குறைகளை பதிவு செய்தல், கணக்கு அறிக்கை வழங்குதல், கடன் கணக்கு அறிக்கை வழங்குதல், இருப்பு விசாரணை, இது போன்ற சேவைகள் எல்லாமே வந்து பரிவர்த்தனைகள் எல்லாமே செய்ய முடியும். கணக்கில் ஏதேனும் புதிய சேவை கட்டணங்கள் வசூலிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இணைப்பின் விளைவாக வாடிக்கையாளருக்கான சேவை கட்டணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட சேவை கட்டணங்கள் ஏற்கனவே அந்தந்த வங்கிகளின் வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எனது வாடிக்கையாளர் ஐடி அப்படியே இருக்குமா இல்லை மாற்றப்படுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படியே தான் இருக்கும். இருப்பினும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி ஒரு வாடிக்கையாளர்கள் தங்களின் கணக்குகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரே ஒரு வாடிக்கையாளர் ஐடி மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு மாற்றமும் முன்கூட்டி இதுவும் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெபாசிட் கணக்கில் வட்டி விகிதங்களில் ஏதாவது மாற்றங்கள் இதனால் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள எஸ்பி ஆர்டி கால வைப்புக்கான வட்டி விகிதம் முதிர்வு வரை அப்படியே தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பின்னர் வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் வங்கிகளின் வலைதளங்களிலும் கிளைகளிலும் அறிவிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இரண்டு வங்கிகளும் இணைவதால் இந்த பிரான்ச்சு இது ஏதாவது இடம் மாறுமா, பேங்க்கோட பிரான்ச் இடம் மாறுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தற்போதைய நிலவரப்படி கிளைகளின் இருப்பிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இரு வங்கிகள் இணைப்பிற்கு பிறகு சிண்டிகேட் வங்கியில் ஏடிஎம்மில் தங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், தாராளமாக மாற்றலாம், தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் சிண்டிகேட் வங்கியின் வாடிக்கையாளர்கள் கனரா வங்கியிலும், கனரா வங்கியின் வாடிக்கையாளர்கள் சிண்டிகேட் வங்கியிலும் மொபைல் எண்ணை பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டால், தாராளமாக பண்ணிக்கலாம். சிண்டிகேட் வங்கியின் வாடிக்கையாளர்கள் கனரா வங்கியிலும், கனரா வங்கியின் வாடிக்கையாளர்கள் சிண்டிகேட் வங்கியிலும் கடன் கணக்கு விவரங்களை பெற முடியுமான்னு கேட்டால், அதுவும் பெற்றுக்கொள்ளலாம். சிண்டிகேட் வங்கியில் பதிவு செய்யப்பட்டுள்ள மெயில் ஐடிக்கு கணக்கு அறிக்கையை அனுப்ப முடியுமான்னு கேட்டால், அதுவும் அனுப்புவாங்க. அதே போல் நம்ம சிண்டிகேட் பேங்கருடைய ஐஎஃப்எஃப்சி கோட் நம்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஐசிஆர் கோட் நம்பர், இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக பார்த்தோம்னா, March 31 வரை, அதாவது 31/3/2021 வரை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற அந்த ஐஎஃப்எஃப்சி கோட் நம்பரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஎஃப்எஃப்சி கோட் நம்பர் பார்த்திங்கன்னா SYNB00056 78 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த டேட்டுக்கு மேலே எப்படி மாறும், அதாவது மார்ச் 31 தேதிக்கு மேலே எப்படி மாறும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, CNRB
00015678 அப்படின்னு சொல்லி மாறும். நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் 0 1 அதாவது ஒரு 0 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 1 வரும், இப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் எந்த கிளையில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே நீங்கள் ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐஎஃப்எஃப்சி கோட் நம்பர் மற்றும் எம்ஐசிஆர் கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கனரா வங்கியின் அஃபீஷியல் வெப்சைட்டான அதிகாரப்பூர்வமான வலைதளமான www.kanarabank.com என்ற இணையதளத்திலையும் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, அங்கேயும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஷிஃப்ட் கோட் நம்பரும் மாறுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால், நம்ம வங்கியை தொடர்புங்கிட்ட கேட்டபோது ஷிஃப்ட் கோட் நம்பர் தற்போதைய நிலைமைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வரும் நாட்களில் மாறுவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதற்குண்டான அறிவிப்புகளும் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த இரு வங்கிகள் கனரா வங்கி மற்றும் சிண்டிகேட் பேங்க் இரண்டுமே இணைவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டும் அப்படின்ற பற்றின முழு விவரத்தையும் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அனைத்து சந்தேகங்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். வங்கிகள் தொடர்பாக பல மாற்றங்கள் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு நண்பர்களே. அதனால் நம்ம வங்கிகளை பொறுத்தளவில் இன்று இன்றியமையாத ஒரு சேவையாகவே எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்ருக்கு. எல்லாருமே வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் நடவடிக்கைகள் மற்றும் புதிய திட்டங்கள் சலுகைகள் எல்லாமே நம்ம தெரிந்து கொள்வது வருங்காலத்தில் நமக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா அப்டேட்டும் நம்ம தெரிந்து கொள்வது நமக்கு பல சிரமங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் வரக்கூடிய எல்லா பதிவுகளையுமே பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் தான் கொடுத்துட்டுருக்கிறோம். ஒரு வீடியோ மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே, எல்லாமே முக்கியமான வீடியோ தான். தினந்தோறும் காலை மதியம் இரவுனும் 3 வேளையிலும் பயனுள்ள தகவல் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து மட்டும் இல்லாமல் முடிந்தளவு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.